ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யசோதை வந்து கண்ணனுக்கு முத முத வெண்ணெய் ஊட்ட நினைக்கிறாள். அதனால் தானே வெண்ணெயை கடைந்து கண்ணனுக்கு ஊட்டுவதற்காக புது தயிரை எடுத்து கொண்டு வந்து வெண்ணெய் தயாரிக்கின்றாள். தயாரித்த பின்னர் கண்ணனை மடியில் வைத்து அமர்த்தி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அமுது ஊட்டுவதைப் போல வெண்ணெய் ஊட்டுகிறாள். கண்ணனுக்கு நிறையா பிடித்து விட்டது. அதனால் கொஞ்சம் கிண்ணம் எடுத்துட்டு வந்து அம்மா திருப்பி தாருங்கள் என்றால், யசோதை நாளை தருகிறேன், இன்று இவ்வளவுதான், நிறையா சாப்பிட்டால் உனக்கு உடம்பு கெட்டுவிடும், அதனால் கொஞ்சம் தருகிறேன் என்று கூறினாள். அவனுக்கு மனதில் ஆசை அதிகரித்து கொண்டே சென்றது. அப்பொழுது யசோதா தேவி உள்ளே சென்று சமையல் செய்வதற்காக கண்ணனை தூக்கி கொண்டு சமையல் அறையில் கொண்டு ஒரு பட்டு துணி வீட்டில் சாமான்களை எல்லாம் போட்டுவிட்டு சமையல் செய்கின்றாள். சமையல் செய்து சீக்கிரம் உணவு கொடுக்கலாம் என்று நினைக்கிறான். ஆனால் கண்ணனோ எப்படி வெண்ணெய் குடத்தை திருடுவது, தாய் இருட்டறையில் வைத்திருக்கும் வெண்ணெயை எப்படி திருடுவது என்று யோசிக்கின்றான். அம்மாவுக்கு தெரியாமல் எடுக்க வேண்டும் யோசிக்கிறாள். அப்பொழுது யசோதா தேவி திரும்பி பார்க்கிறாள் சமையல் வேலையை விட்டுவிட்டு. அப்பொழுதும் யோசித்து கொண்டே இருக்கின்றாள். நம் தூங்குவதைப் போல நடித்தால் நம்மளது தாய் தூளியில் போடுவாள் என்று நினைத்து கொண்டு தூங்குவதைப் போல நினைத்து செய்து பாவனை செய்கின்றான். உடனே யசோதய தேவியும் தன் வேலைகளை விட்டுவிட்டு கண்ணனை தூக்கி கொண்டு படுக்க வைப்பதற்காக தூளியை விரித்து செய்கின்றான். தன் வேலைகளை விட்டுவிட்டு யசோதா தேவி தூளியில் படுக்க வைக்கின்றாள். படுத்து கொண்டே இருக்கும் பொழுது கண்ணன் தன் கவனம் எல்லாம் வெண்ணெய் திருடுவதிலேயே இருந்தது. தான் தூங்குவதைப் போல தொட்டிலில் விளையாடி கொண்டு இருந்தான். பிறகு கண் விழித்து கொண்டு அந்த அறைக்கு செல்வது எப்படி என்று யோசித்து தொட்டிலில் இறங்கி அந்த இருட்டான அறைக்கு தட்டு தடுமாறி சென்று கொண்டு இருந்து அங்கு இருந்த வெண்ணெய் எல்லாம் தின்று கொண்டு இருந்து பிறகு ஒரு யோசனை இருந்தது. கீழே உள்ள வெண்ணெய்களையெல்லாம் நாம் தின்றுவிட்டோம், மேலே எப்படி செய்வது என்று யோசிக்கின்றாள். இதுவே கண்ணனினுடைய லீலைகளாகும். இதுவே கண்ணனை எப்படி இது பண்ணுவது என்பதை நாம் அடுத்த இதழில் பார்ப்போம். அச்சுதானந்த ஜோஜா முகுந்தாவே பரமானந்த ராம கோவிந்த ஜோ அச்சுதானந்த ஜோ ஜோ முகுந்த ராவே பரமானந்த ராம கோவிந்த ஜோ ஜோ நந்து நிந்தனு சேரி நயமு மீரங்க நந்து நிந்தனு சேரி. ஜெய் வாசவி, வாழ்க வளமுடன். சேலமமா தண்டபாணி சேலமமா ஒக கிருஷ்ணடு பாட்ட மீ வெண்ட பஞ்சகுண்டான்மா. கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ண கோபால பால கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ண கோபால பால கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ண கோபால பால கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ண கோபால பால கிருஷ்ணா. நந்த நந்த நாபக்த சந்தனா மாலலீல கிருஷ்ணா, நந்த நந்த நாபக்த சந்தனா மாலலீல கிருஷ்ணா, நந்த நந்த நாபக்த சந்தனா மாலலீல கிருஷ்ணா. சுந்தரவதனா சரோஜனயனா சுந்தரவதனா சரோஜனயனா ராதா பிரிய கிருஷ்ணா, நந்த நந்தனா பக்த சந்தனா மாலலீல கிருஷ்ணா. சுந்தரவதனா சரோஜனயனா ராதா பிரிய கிருஷ்ணா. யாதவ கிருஷ்ணா
யசோத கிருஷ்ணா வேணு கான கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யசோத கிருஷ்ணா வேணு கான கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யசோத கிருஷ்ணா வேணு கான கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ண கோபால பால கிருஷ்ணா நந்த நந்தன பக்த சந்தன பால லீல கிருஷ்ணா சுந்தர வதனா சரோஜ நயன ராதா பிரிய கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யசோத கிருஷ்ணா வேணு கான கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ண கோபால பால கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ண கோபால பால கிருஷ்ணா ஜெய் வாசவி வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி வாழ்க வளமுடன். சேலம் அம்மா தண்டபாணி சேலம் அம்மா ஒக கிருஷ்ணடு பாட மீ வெண்ட பஞ்சுகுண்டான்மா. கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ண கோபால பால கிருஷ்ணா 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 நந்த நந்தன பக்த சந்தன மாலலீல கிருஷ்ணா.